Hi, hello, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், நம்ம ஒரு பயிற்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். பயிற்சியோட டைட்டில் என்னென்னா அப்சலோம் அண்ட் அகிடோபல். இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா ஜான் ட்ரைடன். அபவுட் ஆத்தர் பார்க்கலாம். ஜான் ட்ரைடனுடைய லைஃப் பீரியட் 19 August 1631 to 12 May 1700. இவர் வந்து ஒரு ஃபேமஸ் இங்கிலீஷ் போயட், லிட்ரரி கிரிட்டிக், டிரான்ஸ்லேட்டர் அண்ட் இவர் ஒரு பிளே ரைட் கூட. அண்ட் இவர் வந்து ஃபர்ஸ்ட் போயட் லாரியட் இங்கிலாந்தில். எந்த பீரியட்லனா 1668. அபவுட் போயம் பார்க்கலாம். இந்த போயம் வந்து ஒரு சட்டாரிக்கல் போயம் அண்ட் இதில் வந்து பிப்ளிக்கல் டெய்ல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பிப்ளிக்கல் டெய்ல் வந்து ரிபல்லியன் டைம் உள்ள பிப்ளிக்கல் டெய்ல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்சலோம் வந்து யாருன்னா கிங் டேவிட் உடைய இல் ஜிமெட்சன். இது வந்து ஒரு அலிகரிக்கல் போயம். ஏன்னா ட்ரைடன் வந்து கிங் சார்ல்ஸை வந்து சார்ல்ஸ் செகண்டை வந்து இந்த போயத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த போயத்தில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்க்ளூஷன் கிரைசிஸ், ப்ரோபிஷ் ஸ்பாட், மவுண்ட் மவுத் ரிபல்லியன். ஓகே, கேரக்டர்ஸ் பார்க்கலாம். அப்சலோம், அப்சலோம் வந்து யாருன்னா கிங் டேவிடுடைய எல்ஜிமெட் சன். செகண்ட் கேரக்டர் டேவிட். டேவிட் யாருன்னா இஸ்ரேலுடைய தேர்ட் கிங். அப்சலோம் இதில் வந்து கேரக்டர்ஸை வந்து ரெண்டாக கொடுத்துருப்பாங்க. நார்மல் கேரக்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க அண்ட் மெட்டஃபர் கேரக்டரையும் வந்து இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து கேரக்டர்ஸுக்கு பக்கத்தில் வந்து எம் வந்து ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறது வந்து அவங்களுடைய மெட்டஃபேரிக்கான அவங்களுடைய போஸ்ட்டு தான் எம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்சலோம், அப்சலோம் வந்து மெட்டஃபராக வந்து யாருன்னா ஜேம்ஸ் ஸ்காட், ஃபர்ஸ்ட் டியூக் ஆஃப் மான்மவுத். நெக்ஸ்ட்டு அகிடோஃபல். அகிடோஃபல் யாருன்னா கிங் டேவிட் உடைய கவுன்சிலர். தென் அகிடோஃபல் மெட்டஃபராக யாருன்னா ஆண்டனி ஆஸ்லி அண்ட் இவர் வந்து ஃபர்ஸ்ட் யார்ல் ஆஃப் ஷாஷ்பரி. நெக்ஸ்ட்டு சால். சால் வந்து யாருன்னா இஸ்ரேலுடைய ஃபர்ஸ்ட் கிங். நெக்ஸ்ட் சால் ஒலிவர் க்ரான்வெல். தென் கோரா வந்து யாருன்னா ப்ரீஸ்ட். நெக்ஸ்ட் மெட்டஃபரிக்கில் கோரா வந்து டைட்டஸ். நெக்ஸ்ட் சிம்ரி. சிம்ரி வந்து யாருன்னா ஜார்ஜ். இவங்க வந்து மெட்டஃபரிக்கில். அண்ட் இதில் வந்து இன்னும் ஃபியூ கேரக்டர்ஸ் இருக்குது, இதை பார்த்து படிச்சுக்கோங்க. இன்னும் நம்ம சம்மரி பார்க்கலாம். இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஃபைனஸ்ட் பொலிட்டிக்கல் சட்டர் வந்து எதுன்னு கேட்டால் அப்சலோம் அண்ட் அகிடோஃபல். இந்த போயத்தில் வந்து ஜான் ட்ரைடன் வந்து அவருடைய பீரியடில் இருந்த பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸை பற்றி வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் அவர் இந்த போயத்தில் வந்து எது யூஸ் பண்ணியிருக்காருனா அப்சலோம் ரிபெல்லியன் அகெயின்ஸ்ட் கிங் டேவிட். நெக்ஸ்ட் அப்சலோமை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்சலோமுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி ஹேர், அவர் வந்து பார்க்குறதுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக இருப்பாராம். அகிடோஃபல் வந்து இப்போ அப்சலோம் கூட வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. ஜான் ட்ரைடனுடைய பீரியட் வந்து 1681. இங்கிலாந்தில் வந்து சார்ல்ஸ் வந்து 51 ஏஜில் வந்து அவருக்கு வந்து நிறைய மிஸ்ட்ரஸ் வந்திருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் தான் யார், இந்த ஜான் காட். இவர் வந்து யாருன்னா டியூக் ஆஃப் மன்மவுத். அவர் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த பிளேஸில் வந்து லீடருமாக இருந்தார். இந்த போயம் வந்து ரொம்ப ஃபேமஸ் போயமாக இருந்துச்சு. ஆனால் இந்த போயத்தை வந்து கண்டினியூ பண்ண முடியலை. யாருக்கு, ஜான் ட்ரைடனுக்கு வந்து கண்டினியூ பண்ண முடியலை. நெக்ஸ்ட் அவருடைய டெத்துக்கு ஆஃப்டர் அவருடைய ஃப்ரெண்டு என்ன செஞ்சார், இந்த போயத்தை வந்து கண்டினியூ பண்ணி செகண்ட் பார்ட்டாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கார். எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காருன்னா 1682 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. நேரம் நம்ம பார்த்தது மாதிரி இது ஒரு அலிகரிக்கல் போயம். இதில் வந்து பைபிளில் வந்து இஸ்ரேல் இருக்கிறத இதெல்லாம் வந்து இங்கிலாந்து அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கிலீஷ் மென்னன் இருக்கிறத வந்து ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அகிடோஃபல் வந்து என்ன சொல்கிறாருன்னா அப்சலோம் தான் வந்து நெக்ஸ்ட் இந்த த்ரோனுக்கு வந்து பெஸ்ட்டான பர்சன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அகிடோஃபல் வந்து ஒரு பிக் ஸ்பீச்னால் வந்து இந்த மீட்டிங்கை வந்து ஆரம்பிக்கிறாரு. அகிடோஃபல் வந்து அப்சலோமை வந்து நல்லா கன்வின்ஸ் பண்ணுறாரு, நீங்கள் தான் அதில் வந்து நெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ணோம், இந்த கண்ட்ரி பீப்புள்ஸ் எல்லாம் வந்து உங்களை நம்பி தான் இருக்கிறாங்க, நீங்கள் தான் இந்த கண்ட்ரியை வந்து ரூல் பண்ணுறதுக்கு ரைட் பர்சன் அப்படின்னுலாம் வந்து இந்த அப்சலோம் வந்து அகிடோஃபல் வந்து அப்சலோமை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு அகிடோஃபல் வந்து என்ன சொல்கிறேன்னா ஈஜிப்ட் பீப்புள் வந்து அப்சலோமும் வந்து இந்த த்ரோனை வந்து கேஷ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு. பட் அப்சலோம் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவருடைய ஃபாதர் தான் வந்து இதை வந்து ரூல் பண்ணுறதுக்கு வந்து குட் ஆன பர்சன், கரெக்டான பர்சன், அவர் தான் வந்து ஒரு கைண்ட்னஸோடு எல்லா பீப்புளையும் வந்து ட்ரீட் பண்ணுவார்.
அப்சலோம் வந்து என்ன சொல்கிறாருனா, இப்போ வந்து கிங் சார்ல்ஸ் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவருடைய பீரியட் ஆஃப்டர் வந்து அது வந்து அவருடைய பிரதருக்கு தான் போகணும். அதான் அவர் தான் வந்து கரெக்டான குவாலிட்டியான பர்சன், ஸோ அவருக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்சலோம் வந்து சொல்கிறாரு. ஆனால் அகிட்டோபல் வந்து என்ன சொல்கிறாருனா, நீங்கள் தான் வந்து இந்த கண்ட்ரிக்கு வந்து ஆப்டான பர்சன், நீங்கள் தான் இந்த கண்ட்ரி பீப்புள்ஸுடைய லிபர்ட்டி அண்ட் அந்த பீப்புள் வந்து எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் தான் கரெக்டான பர்சன், ஸோ நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா, அகிட்டோபல் வந்து சொல்கிறாரு. அகிட்டோபல் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அப்சலோமை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த போயம் வந்து எப்படி வந்து எண்ட் ஆகுதுன்னா, கிங் டேவிட் உடைய ஸ்பீச்சோட வந்து இந்த போயம் வந்து எண்ட் பண்ணுறாங்க. ஃபைனலாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேவிட் உடைய ஸ்பீச்சை வந்து காட் வந்து லெசன் பண்ணியிருக்காரு, அதனால தான் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து ஒபே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயத்தை வந்து எண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் அப்சலோம் அண்ட் அகிட்டோபல். இந்த போயம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம் நம்பர். அந்த டவுட்ஸ் இன்னும் கமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் ரிலேட்டடாக வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.